வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் மேற்கு வங்கம் அருகே அதிதீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அக்கறையுடன் பாதுகாத்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ரயில்வே துறையுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற மத்திய அரசு வேண்டுகோள் கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகள் வாயிலாக நாட்டின் கல்வித்தரம் உயரும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்திவைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அறிவிப்பு செய்திகள் விரிவான அதிதீவிரமடைந்துள்ள அம்பன் புயல் ஒடிஷா மாநிலத்திற்கும் மேற்குவங்க மாநிலத்திற்கும் இடையே கரையை கடந்து பங்களாதேஷை நாளை தாக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் இந்த ஆலோசனையின்போது உறுதியளித்துள்ளார் பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா பிரதமரின் முதன்மை ஆலோசகர் பி கே சின்ஹா தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாளை புயல் கரையை கடக்கும்போது ஒடிஷா மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேற்குவங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் இருபத்தி ஐந்து குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் எஸ் என் பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார் அம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் மோடி தமது டுவிட்டர் பதிவில் அம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலைமை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் அம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே புயல் குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கோபா தலைமையில் தேசிய நெருக்கடி நிலை கண்காணிப்பு குழுவின் கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மட்டுமல்லாது பாதுகாப்புப் படையினர் மின்சாரம் மற்றும் தொலைதொடர்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது இதற்கிடையே நாளை இந்த புயல் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்க மாநில கடற்பகுதியை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அம்பன் புயல் மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே நாளை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் மேற்குவங்க மாநிலத்தின் திகா மற்றும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது இந்த புயல் கொல்கத்தாவிற்கு தென்மேற்கே ஏறக்குறைய எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் அதிவேக புயலாக நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தாா் புயலால் ஏற்படக்கூடிய நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக உள்ளது என்று அப்போது உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லியில் கொரோனா மேலாண்மையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான எழுபத்தி மூன்றாவது உலக சுகாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா அரசியல் அர்ப்பணிப்புடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார் உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதோடு வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை அழைத்து வருவது சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது பரிசோதனைகளை பெருமளவிற்கு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது போன்றவற்றை இந்தியா உறுதியாக மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் புலம் பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏதுவாக ரயில்வே துறையிடம் ஒருங்கிணைந்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த தொழிலாளர்களிலும் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தோருக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளார் கொரோனா தொற்று மற்றும் அதனால் வாழ்வாதாரம் இழப்பு காரணத்திற்காக பெருமளவு தொழிலாளர்கள் தங்களின் சொந்த மாநிலங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று தவிக்கும் தொழிலாளர்களின் சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுத்தால் தாம் மிகுந்த நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக அஜய் பல்லா அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கும் அறை சுகாதார வசதிகள் உணவளித்தல் அவர்களின் உடல்நிலையை பராமரித்தல் ஆகிய ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ரயில்கள் பேருந்துகள் புறப்படும் நேரம் குறித்த சரியான தகவல் மற்றும் விளக்கங்களை தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களிடையே தேவையற்ற வதந்திகள் பரவுவதை தடுக்க முடியும் என்று அஜய் பல்லா தமது கடிதத்தில் கூறியுள்ளார் பெண்கள் குழந்தைகள் முதியோருக்கு சிறப்பு போக்குவரத்து வசதி ஏற்படுத்திக் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க மாநில அரசுகள் ரயில்வே துறையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தன்னார்வலர்களின் உதவியுடன் கூடுதல் பேருந்துகளை இயக்கி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் மாநிலங்களுக்கிடையே தொழிலாளர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான அனுமதி சீட்டு உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என அஜய் பல்லா அதில் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களில் நான்காம் கட்ட பொது ஊரடங்கு காலத்திலும் மின்னணு கைவிரல் பதிவேட்டு முறை தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று மத்திய பொது விவகாரம் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் மே பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை நான்காவது முறையாக பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்க அரசு அலுவலகங்களில் மின்னணு கைவிரல் பதிவேடு முறையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த தற்காலிக ரத்து நான்காவது பொது ஊரடங்கு நீட்டிப்பு காலத்திற்கும் பொருந்தும் என்று மத்திய பொது சுகாதாரம் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனைத்து வேலை நாட்களிலும் துணைச் செயலாளர் மற்றும் அதற்கு மேல் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் தவறாமல் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது துணைச் செயலாளர் மட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் வருகையை பதிவு செய்ய தனியாக வருகை பதிவேட்டை சம்பந்தப்பட்ட துறைகளின் தலைமை அதிகாரிகள் தயார் செய்ய வேண்டும் என்றும் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் சுழற்சி முறையில் அலுவலகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையின்படி பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களுடன் இரண்டாவது விமானம் இன்று ஸ்ரீநகருக்கு புறப்படுகிறது கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் ஏராளமான இந்தியர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் அவர்களை சிறப்பு விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது முதற்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டன இந்த திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து இன்று சிறப்பு விமானம் ஒன்று நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களுடன் ஸ்ரீநகருக்கு புறப்படுகிறது இதேபோல் நேற்று மேலும் ஒரு சிறப்பு விமானம் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களுடன் கொல்கத்தா வந்தடைந்தது இன்று ஸ்ரீநகருக்கு வரும் சிறப்பு விமானத்தில் நூற்று அறுபத்தி ஏழு மாணவர்களும் இரண்டு முதியவர்களும் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் புதிய கல்வி தொலைக்காட்சிகள் வாயிலாக மேற்கொள்ளப்படவுள்ள ஆன்லைன் வகுப்புகள் மூலம் நாட்டின் கல்வித்தரம் உயரும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் முதல் வகுப்பிலிருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலம் பாடம் நடத்துவதற்காக பன்னிரண்டு புதிய கல்வி தொலைக்காட்சிகள் தொடங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார் இந்த கல்வி தொலைக்காட்சிகள் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகளால் நாட்டின் அனைத்து தரப்பிலும் கல்வித்தரம் மேம்படுத்தப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் ஒரே தேசம் ஒரே டிஜிட்டல் தளம் ஒரே வகுப்பு ஒரே தொலைக்காட்சி என்ற இந்த நடவடிக்கை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கல்வித்தரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நிலக்கரி கழகம் தனியார் மயமாக்கப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அது ஒருபோதும் மாட்டாது மத்திய நிலக்கரி மற்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் ஆண்டுகளுக்கான இந்திய நிலக்கரி கழகத்தின் உற்பத்தி பில்லியன் டன்களை எட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்த ஐம்பது அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பை இந்திய நிலக்கரி கழகம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நிலக்கரி கழகத்தை தனியார்மயமாக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் இதன் செயல்பாட்டை வலுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலால் நாற்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனா் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே மேலும் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினோராயிரத்து எழுநூற்று அறுபதாக அதிகரித்துள்ளது நேற்று ஐநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் நேற்று குணமடைந்த நிலையில் இதுவரை நான்காயிரத்து நானூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதுக்கோட்டை கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று சாதனை படைத்துள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் எட்டு புள்ளி ஆறு எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் நூற்றி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையுடன் புதிதாக அமையவிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசின் பங்களிப்பாக நூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது எஞ்சிய நூற்று தொன்னூறு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாயை மாநில அரசு வழங்கும் என்றும் இதற்கான அனுமதி நிர்வாக ஒப்புதலை மாநில அரசு அளித்து முதற்கட்டமாக எழுபது கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கொரோனா ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி இத்தேர்வுகள் தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது ஊரடங்கு காரணமாக தேர்வை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் கேட்டுக்கொண்டனர் இந்நிலையில் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் இன்று ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடத்தப்படும் என்று கூறினார் கொரோனா தொற்று குறையாததால் மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் பயிலும் பள்ளிகளிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் சுமார் பதினைந்தாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஊரடங்கு மே முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதன்படி தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி மொழிப்பாடம் தமிழ் பதினேழாம் தேதி ஆங்கிலம் பத்தொன்பதாம் தேதி கணிதம் இருபதாம் தேதி விருப்ப மொழிப்பாடம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவியல் இருபத்தி நான்காம் தேதி சமூக அறிவியல் இருபத்தி ஐந்தாம் தேதி தொழில் கல்வி தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் நகரில் கொரோனா தொற்று பரவுதலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் வகையில் யோகா பயிற்சி வழங்கப்பட்டது அவர்களுக்கு கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் கூறப்பட்டன அரியலூர் பேருந்து நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை வாழ்வியல் மருத்துவர் முத்துக்குமார் தூய்மைப் பணியாளர்களுக்கு நுரையீரலை வலுப்படுத்தும் மூச்சுப் பயிற்சிகள் பாதஹஸ்தாசனம் அர்த்த சந்திராசனம் பக்ஷி மூத்தாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் குமரன் தலைமையில் சுகாதார ஆய்வாளர் மற்றும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூரில் தங்கியுள்ள நூற்றி இருபத்தி மூன்று வெளிமாநில தொழிலாளர்களை சொந்த ஊர் அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இதன்படி இன்று மன்னார்குடியில் தங்கியிருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஏழு தொழிலாளர்கள் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இம்மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி வலங்கைமான் ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்த வெளிமாநில தொழிலாளர்கள் ஊரடங்கு நடவடிக்கையினால் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இவர்களில் அறுபத்தி மூன்று குழந்தைகளுடன் தங்கியிருந்த நூற்று இருபத்தி மூன்று தொழிலாளர்களும் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டது இவர்களுக்கு செய்யப்பட்ட வசதிகள் குறித்து மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமையிலான மேற்பார்வை குழு அவ்வப்போது ஆய்வு செய்து வந்தது இன்று ரயில் மூலம் தொன்னூற்றி ஏழு பேர் தமது சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநர் அமர்நாத் பொது ஊரடங்கு அமலில் உள்ளதாலும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையிலும் தனது காரில் உள் வடிவமைப்பை தனது நண்பரின் உதவியுடன் மாற்றியமைத்துள்ளார் காரின் உட்பகுதியில் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றும் வகையில் மைக்காஸ்வர்களை கொண்டு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த காரில் கொரோனா தொற்று குறித்த அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் என அமர்நாத் தெரிவிக்கிறார் பாலஸ்தீன அகதிகள் நலன்களுக்காக செயலாற்றி வரும் ஐ நிவாரண அமைப்பு நிதிக்கு இந்தியா இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்க உள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களின் கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளுக்காக ஐநா நிவாரண அமைப்பு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் ஐநா அமைப்புக்கான இந்தியாவின் ஆண்டு பங்களிப்பாக இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கான தன்னிறைவு தொகுப்பு திட்டத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் நன்றியையும் கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அதன் தொகுப்பை பார்க்கலாம் சார்பாக நம்முடைய மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருக்கின்ற இருபது லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி திட்டத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் வந்து சிறு குறு தொழில்களுக்கு என்று ஒரு மூன்று லட்சம் கோடி ரூபாய்களை வந்து அவர்கள் வந்து உதவி செய்வதற்காக கடன் வழங்குவதற்காக அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை மிகவும் வரவேற்கின்றோம் லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு தொழில்களுக்கு அறிவித்திருக்கின்ற நி நிர்மலா சீதாராமன் மத் நிதித்துறை அவர்களுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சீனாவின் தென்மேற்கு மாகாணமான யுனானில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ஒருவர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாக அந்நாட்டின் ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு மணி ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் இது ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததால் அப்பகுதியில் பத்து தொலைத்தொடர்பு நிறுவன கோபுரங்கள் சரிந்து விழுந்ததாகவும் சீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொரோனா தொற்றை கையாண்ட விதம் குறித்து சுதந்திரமான சுய மறு ஆய்வு நடத்தப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதோனம் சர்வதேச அளவில் கொரோனா பரவல் குறித்து வெளிப்படை தன்மையுடன் தன்னிச்சையாக சுய மறு ஆய்வு செய்யப்படும் என்று கூறினார் கொரோனா பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு சீனா மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு இவ்வாறு கூறியுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டுவந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஏற்பட்ட அனுபவங்கள் படிப்பினைகள் குறித்து ஆராய என ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் ஜெனீவாவில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது இதற்கு இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட அறுபத்தி இரண்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன அமெரிக்காவும் சீனாவும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் இத்தீர்மானத்தை எதிர்க்கவில்லை அம்பன் புயல் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் கடந்த மணி நேரத்தை நான்கு பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது சேலம் மாவட்டம் அணைமடபு பகுதியில் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் பகுதியில் மூன்று சென்டிமீட்டரும் அரூர் பாரூர் காவிரிப்பாக்கம் பரங்கிப்பேட்டை கருமந்துறை ஆகிய இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி திருப்பூர் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கம் அருகே அதிதீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி புலம் பெயர்ந்த தொழிலாளர்களை அக்கறையுடன் பாதுகாத்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ரயில்வே துறையுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற மத்திய அரசு வேண்டுகோள் கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகள் வாயிலாக நாட்டின் கல்வித்தரம் உயரும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நம்பிக்கை திருவள்ளுர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்திவைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்